ஹலோ கைஸ் வெல்கம் டு மிஸ்டர் ரூ வ்ளாக்ஸ். நான் உங்கள் மிஸ்டர் ரூ பேசுகிறேன். இது எதை பற்றி வீடியோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நேற்று த கிங் ஆஃப் கோத்தா அந்த படத்துடைய டீசர் ரிலீஸ் ஆச்சு. யாருடைய படம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, துல்கர் சல்மான் அவருடைய படம். ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்க ஒரு படம் அது. ஆக்சுவலி வந்து அதோடைய போஸ்டர் ரிலீஸ் ஆகும் போதே வேற லோ ரீச் இருந்து, என்னடா அது வேற லோ ஜானலாக இருக்கேடா அப்படின்ட்டு இருந்தது. நேற்று வந்து நம்ம கிங் ஆஃப் கோத்தாவுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. தமிழில் யாருமே இந்த ரியாக்ஷன் வீடியோ எதுவும் போடல. ஸோ நம்ம ரியாக்ஷன் வீடியோ போடலாம்னு நம்ம இன்றைக்கி இறங்கியிருக்கோம். த கிங் ஆஃப் கோத்தா பார்த்துடலாமா? ஏன்னா தமிழை யாரும் போகல அதில், அதனால் நம்ம இப்போ போகலாம். சரிங்களா? என்னது நான் ஃபஸ்ட்டே வந்து அதோடைய இது தான் பார்த்தேன், அந்த வியூஸ் காட்டோம் இல்லையா, அந்த சோனி மியூசிக் போட்டிருந்தாங்க 3 மில்லியன் ரீச் அப்படின்ட்டு. ஸோ அதில் தான் பார்த்தேன். அந்த போஸ்டரே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அந்த போஸ்டரில் ஒரு பாட்டு ஒன்று வச்சுருந்தாங்க, பீப்புள் ஆஃப் கோத்தா அப்படின்ட்டு. அந்த பாட்டே ரொம்ப செம்மையாக இருந்தது. அந்த அதோடைய பிளாட்டே ரொம்ப சூப்பராக, ஒரு ஃபோட்டோவோடு போட்டிருந்தாங்க. ஒரு மெர்சிடிஸ் பென்ஸு அங்கே ஒருத்தர் நின்னுங்கிற மாதிரி ஒரு கேங்ஸ்டர் ஷேடு அப்படியே தெரிஞ்சுது. ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பார்க்கலாம். சீக்கிரம் ஓப்பன் ஆகுயா. கேஐஎன்ஜி ஆஹா, கிங் ஆஃப் கோத்தா. இதில் என்ன ஒரு விஷயம்னா, நம்ம வந்து எல்லா டீசரும் நம்ம பார்க்கும்போது எப்படியுமே எப்பவுமே என்னென்னா, 4 லாங்குவேஜஸ் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க தனித்தனியாக. தமிழ் தனியாக, தெலுங்கு தனி, இதுவாக வரும் ஆட் போயிட்டு. அந்த மாதிரி வந்து தனித்தனியாக இருக்கும், தனித்தனியாக ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுதான் பார்த்துருவோம். ஆனால் இதில் நானாக கவனிச்சேன்னா, இதிலே நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம இந்த படம் பார்க்கும்போது இதில் செலக்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த விஎல்சியில் நம்ம ஆடியோ ட்ராக் செலக்ட் பண்ணுவோம் பாருங்கள். அந்த மாதிரி ஓ தமிழ் தமிழ் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. பார்த்துலாமா? ஓடு மியூசிக் செம்மையாக இருக்கியா, அப்படியே ஒரு ஓட்டமாக இருக்கு. துல்கர் சல்மான் கோத்தா. இங்கே நான் சொல்றப்போ தான் பகல், நான் சொல்றப்போ தான் ராத்திரி. அப்படியே ஒரு ஓட்டமாக இருக்குது, வேகமாக. நம்ம பிரசன்னா சார் வருகாரு. ஓய் வாத்துல 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 போடு போடு. ஆமாண்ணா, நீ இது ஒன்றும் செம்மையாக இருக்கையா. டைரக்டட் பை அபிலாஷ் ஜோஷி. ஸோ பார்த்துவோங்க. யா கிங் வில் கன்கோ த ஸ்கீன்ஸ் ஆன் August 2023. வாவ், வேற லெவலுங்க, வேற மாதிரி ஒரு இருக்குது. நான் பார்த்த வரையும் நல்லாயிருக்கு. ரொம்ப கேங்ஸ்டர் ரஃப்பாக இருக்கும். அது அந்த போஸ்டர்லேயே தெரிஞ்சிச்சு முதல்ல, ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன்று அதுலேருந்து தெரிஞ்சிச்சு. ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு பர்ஃபெக்டான ஒரு கேங்ஸ்டர் மூவி தான். சூப்பராக இருக்குங்க. நம்ம ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் ரொம்ப ரஃப்பான ஒரு கேங்ஸ்டர் படமாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். ஸோ வேறு லெவலில் இருக்குது. நம்ம வந்து இதில் வந்து நம்ம தெரிஞ்ச முகங்கள் இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்ச முகங்கள் ஒரு 1, 2, 3, 4, 5 ஒரு 6 பேர் இருக்காங்க. தமிழ்லேருந்து அவங்க கொஞ்சம் விளையாட்டுல நடிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜூனியர் இருந்தால் ஆரம்பிக்கலாம். ஜூனியர் வந்து நம்ம வடச்சனை சரண் இருக்கார் பார்த்திங்களா, சரண். ஸோ அவர் வந்து ஜின்னு ஒரு கேரக்டரில் ஆக்ட் பண்ணுறாரு. அப்புறம் அனிகா சுரேந்தர் ஆஸ் ரித்து. அனிகா சுரேந்தர் நம்மளை எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து ரித்துன்னு ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க. அண்ட் அப்புறமா வந்து பெரிய கேரக்டர்ஸ் பார்க்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டான்ஸ் இன் ரோஸ் சபீர் ஆஸ் கண்ணன். அதில் போட்டுருக்குது, அப்படி தான் போட்டுருக்கு. அந்த பீப்புள் ஆஃப் கோத்தாங்கிற அந்த வீடியோவில் டான்சிங் ரோஸ் சபீர் தான் போட்டுருந்துச்சு. அண்ட் நம்ம ஐஸ்வர்யா லட்சுமி நடிக்கிறாங்க தாரான்னு ஒரு கேரக்டரில். அப்புறம் வந்து செம்பன் வினோத், அவர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம விக்ரம் படத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்திருப்பார் பார்த்தீங்கன்னா, ஒரு மலையாளம் அந்த அவர் தான் வந்து ரஞ்சித்துன்னு ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. அப்புறமா வந்து நம்மளுடைய பிரசன்னா சார் நடிக்கிறாரு, சஹுல் ஆசன் அப்படின்னு ஒரு கேரக்டர் நடிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் தான் வில்லன்னு நினைக்கிறேன்.
லாஸ்ட்டாக அவர் காட்டும் போது அவர் கண்ணுகிட்ட இருந்து அப்படி நெருப்பு வர்ற மாதிரி காமிச்சிப்பேன். தெரிஞ்சு அவர் வந்து மெயின் ரோல் நினைக்கிறேன், தெரிஞ்சு வில்லன் எனக்கு தோணுது. ஏன்னா வந்து அவருடைய அந்த அந்த லுக்லேயே காமிச்சிட்டாங்க அவர் ஒரு மாஸ்டர் மைண்ட் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன சின்னதாக ஒரு இன்டெரக்டான ஒரு குடைச்சல் கொடுத்துட்டு அப்புறமா வந்து டேரக்ட் வில்லனாக வருவார்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஒரு சீக்வல் இருக்கும்னு நினைக்கிறேன், ரெண்டு பேருக்குமான விஷயங்கள். அண்ட் இந்த ஃப்ரேம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஒரு கேங்ஸ்டருக்கான ஃப்ரேம், அந்த ரெட்டு கலரு, ரெட்டு வந்து ரெட்டு ப்ளஸ் ப்ரௌன் சேர்ந்த அந்த ப்ரௌன் சேர்ந்த ஒரு ஃப்ரேம் தான். அது வந்து ஒரு கேங்ஸ்டர் படத்துக்கு முக்காவசி இப்படி தான் இருக்கும் ஃப்ரேம். ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு டைப் ஆஃப் ஃப்ரேம் வைப்பாங்க, டைப் ஆஃப் கலரிங் வச்சுருப்பாங்க, கலர் கிரேடியன்ட். கார்த்திக் சுப்ராஜ் சாருடைய சைடு வந்து ஒரு ரெட்டு கலரு அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் நம்ம பிரசாந்த் நீல் சார் நம்ம கேஜிஎஃப் பார்த்திங்கன்னா அவரது வந்து ஒரு மாதிரி டார்க் அந்த பிளாக் வித் ப்ரௌனில் இருக்கும், அது ஒரு சைடு, அதை அவர் யூஸ் பண்ணுவார், அந்த ஸ்மோக்கி எஃபெக்ட் அவர் யூஸ் பண்ணுவார். அந்த மாதிரி இந்த ஒரு சைடும் வந்து கேங்ஸ்டர் சைடு, அந்த ரெட் வித் கொஞ்சம் இன்னொரு கலர் சேர்ந்தால் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் ஆரஞ்சிஸாக இருக்கும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும், எல்லாத்துலேயும் அப்படி இருக்காது. இந்த சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரேடியன்ட் கொஞ்சம் தெரியும் அந்த இடத்துல. ஸோ பர்ஃபெக்டான ஒரு கலர் கிரேடியும் நல்லாயிருக்கு. கதையும் வந்து கிங் ஆஃப் கோத்தா, அந்த கோத்தாங்கிற இடத்துக்கு ஒரு ஃபஸ்ட் ஒரு கதை மாதிரி சொல்கிறாங்க, கிங்னு ஒருத்தருந்தார் அவர் இல்லாமல் வந்து மற்றவங்களாம் வந்து அங்கே ஆட்சி செஞ்சுட்டு திரும்ப கிங், த ரிட்டர்ன் ஆஃப் த கிங் அப்படின்னு சொல்லும் போது அது கிங் ஆஃப் கோத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கதை எப்படி இருக்கும்னா, இவர் ஒரு சின்ன வயசில் இவர் இங்கே ஒன்று ஆகணும்னு நினச்சிருப்பார், பட் இவர் இங்கேருந்து வெளி இடத்துக்கு போயிட்டு திரும்ப இதே இடத்துக்கு வந்து அந்த இடத்த பிடிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அந்த இடத்துல அந்த கெட்டவங்க அப்படிலாம் சொன்னாங்களே, அந்த கேங்கில் வந்து பிரசன்ன சார் இருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அதை எதிர்த்து எப்படி ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இதிலே வந்து கொஞ்சம் கேஜிஎஃப் சைடு மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு வில்லனு அவரை எதிர்த்து ஒரு கவர்மெண்ட்டு, ஸோ அந்த மாதிரி நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சில பேருடைய ரெஃபரன்சஸில் இருக்குது, நம்ம பவித்ரா லட்சுமி அவங்களும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரு கவர்மெண்ட் சைடு அப்படி தான் இருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஒரு கேங்ஸ்டர் சைடு கேரளாலேருந்து ஒன்று ஒரு ஹிட்டு ஒன்று வரப்போதும் நினைக்கிறேன், துல்கர் சார்கிட்டருந்து ஒன்று ஒரு ஹிட்டு ஒன்று வரப்போது எதிர்பார்க்குறோம். ஸோ நல்லாயிருக்கு, நல்ல ஒரு ரீச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. நான் பார்க்கும்போது மியூசிக்கும் வேறு லெவலில் இருக்குது, அதுவே எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு இருக்குது இந்த படத்துக்குள்ளே. அவருடைய லுக்கே வேறு லெவலில் இருந்தது, ரொம்ப ரக்கடான ஒரு லுக்கு, சூப்பராக ஒரு கேங்ஸ்டர் லுக் அப்படின்னு அந்த ஷேப் ஃபுல்லாக சேவ் பண்ணியிருந்தார். ஸோ சூப்பராக இருந்தால் அண்ட் அப்புறமா லாஸ்ட்டு நம்ம கிங் ஆஃப் கோத்தா முடிச்சு திரும்ப வரும்போது அவருடைய நார்மல் லுக் அந்த டாக் பியர்டில் வச்சு அந்த லுக்கில் ஒரு ஃபைட் சீன் ஒன்று இருந்து அதுவும் ரொம்ப தரமாக இருந்தது. பாஸ்ட் ப்ரெசண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த பேர்டு வச்சுக்கிறது ஒரு சீக்வன்ஸாக இருக்கும், அந்த பேர்டு இல்லாமல் அது லுக்கு காட்டுறது அது ஒரு சீக்வன்ஸ். என்ன தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் எனக்கு பிடிச்சிக்குதுப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் நானும் காத்துட்டு இருக்கேன் படம் எப்போ வருதுன்னு. ஸோ தியேட்டரில் போய் பாருங்கள், வாட்ச் கிங் ஆஃப் கோத்தா இன் யுவர் நியரஸ்ட் தியேட்டர்ஸ். இந்த வீடியோ நல்லா இருந்தால் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு மிஸ்டர் ரூ பிளாக்ஸ். கிங் ஆஃப் கோத்தாக்கு நம்ம எல்லாருமே ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ படம் நல்ல ஒரு வெற்றி அமையும், சூப்பர்.